ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4.4 வரிசை நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இதில் 4 பெரிய மீனும் 4 குஞ்சு மீனும் இருக்கிற மாதிரி ஒரு கோலம், ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா. வாங்க, 4.4 வரிசை நேர்புள்ளி வச்சுருக்கேன். இப்போது கிராஸாக இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே போல் 1, 2, 3 கிராஸாக 3 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு. அதே போல் இந்த பக்கம் 1, 2, 3 கிராஸாக இருக்குல்ல 3 புள்ளி, அதில் ஒரு கோடு. இப்போ இந்த பக்கத்துக்கு 1, 2, 3 கிராஸாக இருக்குல்ல, அதுக்கும் கீழே ஒரு கோடு. இப்போ இந்த கிராஸாக இருக்கிற 3 புள்ளிக்கும் கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம். 4 பக்கம் இந்த நடுவில் 4 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி வழியாக வந்து இந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளிக்கு பக்கத்தில் வந்து இந்த கோட்டில் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் இந்த 2 கோட்டுக்கும் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளி வழியாக பக்கத்தில் வந்து இந்த கோட்டில், அதே போல் இந்த 2 புள்ளிக்கு பக்கத்தில் வந்து இந்த கோட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் இந்த பக்கம் இந்த 2 புள்ளி வழியாக வந்து இந்த கோட்டில், அதனால தான் நம்ம இந்த கோடு போட்டு வச்சோம். இப்போது இங்கேருந்து இந்த 2 புள்ளி வழியாக இந்த கோட்டுக்கு வரும். இப்போது இங்கேருந்து இந்த 2 புள்ளி வழியாக இந்த கோட்டுக்கு வரும். இப்போது இங்கேருந்து இந்த 2 புள்ளி வழியாக இந்த கோட்டில் வந்து ஜாயின் ஆகிறோம். இப்போ 4 பக்கமும் கோடு போட்டு நம்ம நிறுத்தியிருந்தோம், இதை ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஓரத்துலையும் இப்படி ஒரு சின்ன போட்டுக்கலாம். அதே போல் எல்லா பக்கமும் அதே போல் இந்த பக்கமும் இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்குது மீதி. இந்த ஒரு புள்ளியை இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இதில் கொண்டாந்து சேர்க்கலாம். அதே போல் இந்த கோடு அதில் வந்து சேர்றது. அதே போல் இந்த பக்கமும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி இந்த புள்ளியை நடுவில் வச்சு இப்படி கொண்டாந்து சேர்க்குறோம். அதே போல் இந்த பக்கமும் இந்த புள்ளியை நடுவில் வச்சு 2 பக்கமும் கோடு வருது. இது 4வது. இப்போ இதில் ஒரு கண்ணு போல் போட்டுடலாம். இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். கோடு போட்டு சுற்றியும் மீன்கள் போடுற மாதிரி ஒரு வித்தியாசமான கோலம். போட்டு பாருங்கள், நீங்களும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். இப்போது இன்னொரு கோலம் பார்ப்போமா.
இது 5.3 வருஷம் 3.1 வருஷம் நேர்புள்ளி தான். இதுவும் ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படின்னு பார்ப்போமா. 5.3 வருஷம் வச்சுருக்கேன் நேர்புள்ளி, அதுக்கு கீழே 3 புள்ளி, அதே போல் இந்த பக்கமும் 3 புள்ளி. இப்போது இந்த 4 புள்ளி இருக்குல்ல நடுவில், அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த 1 புள்ளியையும் ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த நடுவில் 1 புள்ளி, கீழே 3 புள்ளி இருக்குல்ல, இதை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து இந்த 1 புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த 3வது புள்ளிக்கு போய் ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து சேர்த்துடலாம். அதே போல் இந்த 1 புள்ளி கீழே இருக்கிற 3 புள்ளி, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இந்த நடுப்புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த 3வது புள்ளி வழியாக ஆரம்பித்த இடத்துல கொண்டாந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த நடுவு இந்த 1 புள்ளியும் இந்த 3 புள்ளியும் அதே போல் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 1 புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி போய் ஜாயின் பண்ணுறோம். 4 பக்கமும் அதே போல் போடுறோம். இந்த 1 புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணுறோம். 4 பக்கமும் ஒரே போல தான் போட்டிருக்கோம். நடுவில் இங்கே 1 புள்ளி இருக்குல்ல, இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நடுவில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம்ல, இதுலேருந்து 2 கோடு, இப்படி 1 கோடு, இப்படி 1 கோடு, அதே போல் இப்படி 1 கோடு, இப்படி 1 கோடு, இப்படி 1, இப்படி 1, இப்படி 1, இப்படி 1, 4 பக்கமும் கொஞ்சம் வித்தியாசமான கோலம், ஈஸியான கோலமும் கூட. நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.